தெரிவாங்கிற ஒரு வியக்தியை நாம பார்த்தது வெறும் உருவம் விதத்துல பார்த்தவதுதான் தெரிவா இல்லை. அந்த உருவத்திலையும் பார்த்தோம், ஆனால் அது எங்கேயும் வியாபிச்சிருக்கிற பரம்பொருள். அது எப்படி தெரியும், அது எங்கேயும் வியாபிச்சிருக்க பரம்பொருள்னு அவரை தான் நம்மள்கிட்ட வந்து இண்டிகேட் பண்ணாரா சொன்னாரா எப்படி தெரியும் அப்படின்னு அதை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் ஒரு குரு வேண்டியிருக்கு. இது பரம்பொருள் அப்படின்னு காமிச்சு கொடுக்கறதுக்கு வேண்டியிருக்கே, அப்படி கிடைச்சவர் தான் நமக்கு நம்ம பிரதோஷமாவா தீர்மானமா சொல்லலாம். தெளிவா தன்னோட திவ்ய சரீரத்தோட 100 வருஷம் இருந்தா அந்த 100 வருஷத்துல எத்தனையோ கோடான கோடி ஜீவன்கள் தெளிவாட தரிசனம் பண்ணியிருக்கு, தெளிவாட உபாசனம் பண்ணியிருக்கா, தெளிவாட கொண்டாடி இருக்கா, பக்தி பண்ணியிருக்கா, எல்லாம் பண்ணியிருக்கா. ஆனால் அத்தனை பேரையும் தனியா பிரதோஷமாமா தெளிவாட பார்த்தாப்புல கொண்டாடினாப்புல பாவிச்சாப்புல எனக்கு தெரிஞ்ச வேற யாரும் தெரியல. நேருக்கு நேர் ஈஸ்வரனா கொண்டாடினா இன்னைக்கு தெரிவாளை பத்தி கதை கேட்கிறவாள்லாம் கேட்டுட்டு வருத்தப்பட்டு சொல்றா. இதுதான் கேட்டதுக்கு அப்புறம் இப்படி ஒரு பெரியவாளைய பார்த்தோம், தெரியாது பேட்டே தெரியாத பேட்டே அப்படின்னு. இப்போ கண்ணுக்கு கிடைக்கிறதே கோட்டை விட்டுட்டு தும்ப விட்டு வாழ பிடிச்ச கதையா இப்போ வேணா ஃபீல் பண்றா. ஆனால் எங்க பெரியவாளை பிரதோஷ மாமா குரூப்பில் இருந்து பிரதோஷ மாமாவோட இருந்தவா யாரும் மிஸ் பண்ணவே இல்லை, ஒருத்தரும் ஃபீலே பண்ண வேண்டாம் நாம கோட்டை விட்டுட்டோம். ஏன் நேருக்குனே ஃப்ரெஷ் அண்ட் பிளட்டில் இதுதான் ஈஸ்வரன் அப்படின்னு நிறையாவே அனுபவிச்சாச்சு. எத்தனை நாள் அனுபவிச்சாலும் 100 வருஷம் அனுபவிக்கணுங்கிறது இல்லை, 1 மணி நேரம் அனுபவிச்சாலும் வரும், 1 நாள் அனுபவிச்சாலும் வரும். இதோட இந்த தெரிஞ்சுன்னு அனுபவிச்சிட்டோம் அப்படின்னா இது அமிர்தம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு குடிச்சோம் அப்படின்னா அமிர்தமே தெரியாத லிட்டர் லிட்டரா குடிச்சாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அமிர்தம் தெரிஞ்சு ஒரு உதவி வாய விட்டுனாலும் போறோம், அவ்வளவுதான், அது கிடைக்க வேண்டியது கிடைச்சோம். அப்படி இன்னும் பச்சையா சொன்னா இன்ஜெக்ட் பண்ணினா அந்த பெரிவாங்கிற ஒரு விஷயத்த பெரிவாங்கிற பக்தியை பெரியவாட்ட பக்திய மாமா இன்ஜெக்ட் பண்ணினா அவளுக்கு ஒரு தேவையும் இல்லை. அவ பாட்டுக்கு ஆனந்தமா தெரிவாளை கொண்டாடிந்து தான் அடைய வேண்டியதை அடைஞ்சிட்டு சௌக்கியமா இருந்திருக்கலாம். இத்தனை பேரையும் கூட்டி வச்சு இன்னைக்கு பார்த்தாக்க இத்தனை இருக்கு. இந்த குழந்தையெல்லாம் பார்த்தா நான் சாப்பிட்றதே நினைச்சிட்டேன். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இப்பவே கிடைச்சிருக்கும், ஏதோ 50 வயசுல கிடைச்சது, 60 வயசுல கிடைச்சது, 100 வயசுல கிடைச்சதுன்னு இல்லாத இன்னிலிருந்தே கிடைக்கிறது. அப்படின்னா இந்த குழந்தைகள் இனிமே ஆயுசு மனுக்குல எங்க போய் இருந்து என்ன பண்ணினாலும் வேலை ஒண்ணுமே உத்தராவே ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன தெரியவாங்கிற அது முடிஞ்சிடுது, இந்த தெளிவா பக்தியில முடிஞ்சிருக்குன்னா அதுக்கப்புறம் அவளுக்கு நாம கவலைப்பட வேண்டாம். இப்படி சின்ன குழந்தைகள்லேருந்து ஆரம்பிச்சு அத்தனை பேருக்கும் தெளிவா 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 இதை திருப்பி 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 இந்த மந்திரம் தான் இதை சொல்லி 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 சொல்லியே மாமா என்ன பண்ணினான்னு நமக்கு தெளிவா கிடைக்கிறாப்புல சொன்ன அவ்வளவுதான். இதுக்கு மேல அவர் நமக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க முடியும், இதுக்கு மேல அவர் கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு நமக்கு, யாராலும் கொடுப்பாளா, அது யாரால கொடுத்தாங்க அவங்க சொல்ற உதார துணி சந்த மாய காப்ப கிட்டா வந்த அந்த உதார குணம் அப்படிங்கிறது யாருக்கு இருக்கும், சாதுக்களுக்கு தான் இருக்கும். சாதாரண மனுஷனால எதை வந்தாலும் தனக்கே தனக்குன்னு பொத்தி வச்சுக்கிறதுக்கு தான் தோணும். மகான்களுக்கு தான் சாதுக்களுக்கு என்னென்ன பெரிய பிரம்மானந்தத்தை கூட அடுத்த வாழோட அள்ளி வீசிடுவாரோ, அடுத்த வாழோட ஷேர் பண்ணி விடுவார். அது சொல்ற கேள்வா கேளா உபகார தாய வர்ணம் நீ பாமர, நான் வெறும் ஒரு பாமரை என்னால எப்படி உன்னோட பண்ணியிருக்கிற இந்த உபகாரத்தை என்னால எப்படி வர்ணிக்க முடியுங்கிற எனக்கு சொல்றதுக்கு முடியலையே, நான் படித்தவன் இல்லையே, நான் பாமரன்னா என்னால் நீ பண்ணியிருக்கிற அந்த உபகாரத்தை எப்படி வர்ணித்து சொல்ல முடியும் அப்படின்னு அவங்கத்தில் சொல்கிறவர் மகான்கள்லாமே எப்படி சொல்கிறான்னா நம்மளால் சொல்லிட முடியுமா. அப்படி அந்த தெளிவா 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 அப்படிங்கிறத
நமக்கு ஒரு நேச்சுரலா நம்மள அறியாத அதோடையே நமக்கு ஒரு அனுபவம் ஏற்படுறாப்புல ஏற்படுது. தெரிவாங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் தெரிவாங்கிறது சும்மா கண்ணால பார்த்து ஏற்றி கணக்கில் போட்டுற ஒரு விஷயம் மட்டும் இல்லை. தெரிவாங்கிறது உள்ளுக்குள்ள வாங்கிட்டு அனுபவிச்சா தெரியும் அதோட வேல்யூ என்ன, அதோட ஆனந்தம் என்ன. அது மாமா அனுபவிச்சா தான் அனுபவிச்சதை அத்தனை பேருக்கு அப்படியே அள்ளி வாரி வீசியிருக்கான். அப்படி இருக்கிற அந்த மாமாங்கிற அந்த அன்பு வரைக்குள்ள நாம மாட்டின் இருக்கோம் அப்படின்னா இதை விட என்ன பெரிய, இதை விட பெரிய பாக்கியம் நமக்கு என்ன இருக்க முடியும்? ஒன்னே ஒண்ணு, இப்படி ஒண்ணு கிடைக்கிறதுக்கு நமக்கு யோகிதை இருக்கா அப்படின்னா அது பெரிய க்வெஸ்சன் மார்க் தான், பெரிய க்வெஸ்சன் மார்க் தான். ஆனால் ஏன் பாக்கியம் சொல்றோம் அப்படின்னு கிடைச்சுருக்கேன். கொடுக்குறவர் அவர் கொடுக்குறவர் குவாலிஃபிகேஷனாக தானே கொடுத்துட்டார் அப்படின்னா நம்ம எதுக்கு கவலைப்படணும்? கொடுத்துட்டார். அப்படி அந்த பெரியவாளை கொண்டாடி கொண்டாடி அந்த பெரியவா ஜெயந்தியை கோலாகலமாக கொண்டாடுறது அப்படின்னா இதுக்கு மேலே ஒரு கொண்டாட்டம் கிராண்ட் அப்படின்னு எங்கேயும் சொல்ல முடியாது. இது வேடிக்கையாக இருக்கும், இவ்வளவு கோலாகலம் இவ்வளோ கிராண்டாக எல்லாம் நடக்கும், இதுக்கு என்னென்ன அப்படின்னு நாங்கள் வரத்தே மதியானம் வரத்தே பேசின்னு வந்தோம். இங்கே எப்படி இதெல்லாம் நடக்கிறது அப்படின்னு ஒருத்தரும் தெரியாது. ஒன்றும் இல்லாத ஒரு விஷயத்துக்கெல்லாம் முதற்கொண்டு உடனே ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு பேனாவை எடுத்துட்டு இதை பண்ணணும் அதை பண்ணணும் இதுக்கு எவ்வளோ செலவாகும் எஸ்டிமேட்டை போடும் அத்தைகிட்ட என்னென்னமோ சொல்லிட்டு நம்ம திருநாடின்னு இருக்கோம். ஆனால் இங்கே என்னெல்லாமோ நடக்கும், ஆனால் எதுக்கும் ஒரு பேனாவா பேப்பரா எடுத்து எழுதினா ஒரு லிஸ்ட் போட்டா இல்ல ஒரு ஃபார்மலா உடனே நம்மனா எல்லாத்துக்கும் உடனே ஒரு மீட்டிங் எடுத்து உடனே ஒரு பிறகு ஒரு மீட்டிங். இங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆபீஸ் மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? நடந்ததே முடியாது. அப்படியே ஒரு ஆன் த ஸ்பாட் வாங்க ஸ்கூலிக்கும் சொல்லுவா அவ்வளவுதான். இந்த சொல்றது எப்படி இருக்கும் அப்படின்னா பெரிய கோடீஸ்வரன் சொல்ல மாட்டா, நம்மள மாதிரி ஏகாதசிக்கு தான் சொல்லுவோம். பெரியவாளோட 100வது ஜெயந்தி வரப்போகுது. இதுலேருந்து வந்திருக்கோம், முளைச்சு விடுத்தோம். 100வது ஜெயந்தி வரப்போகுது. அப்போ மாமா ஆத்துல உட்காந்து பேசிட்டு ஏய் பெரியவா 100வது ஜெயந்தி வருது, நன்னா பண்ணுங்க, நன்னா கொண்டாடணும். ஒன்றும் இல்லாத அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் செத்து போனவனுக்கெல்லாம் 100வது வருஷம்னு கொண்டாடுறாங்க சார், ஒன்றும் இல்லாத உதாரணங்களுக்கெல்லாம் பெரியவா ஸ்தூலமாக இருக்கா, நமக்காக அவதாரம் பண்ணி 100 வருஷம் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா, பிரமாதமாக கொண்டாடுறாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா அதிருத்திரம் பண்ணியிருக்காங்க. அதிருத்திரம் பண்ணியிருக்குது உடனே வெறும் அதிருத்திரம் பண்ணால் வெறும் அம்பாடு சண்டி ஹோமம் பண்ணணும் அப்படின்னா உடனே அது சின்னதாகலாம் கிடையாது. உடனே சகசிர சண்டி அப்படின்னு எல்லாம் ஆயிரக்கணக்கு தான். இது சொல்றது இன்னைக்கு மத்தியானம் அவர் சொல்லுங்க வெறும் சண்டி ஒன்றுனாலே நாக்கு தள்ளுறது இன்னைக்கு சகசிர சண்டின்னு தான். அது வெறுமனை பண்டவாழ்க்கைனா நாக்கு தள்ளுற எங்களுக்கு சகசிர சண்டிங்கன்னு நாக்கு தள்ளுறது இல்லை. இதுக்கு என்ன செலவாகும், எவ்வளவு ஆகும், என்னென்ன வேணும், ஏதாவது ஒரு பக்கம்டா முடியாது. இது இல்லாத மாமா இப்படி சொல்கிற அப்படின்னா நமக்கெல்லாம் உடனே குசி வந்துடும், வந்து நம்மளை இன்னும் ஏற்றி விடுவோம். வந்து மாமா அப்படி பண்ணின்னு இப்படி பண்ணின்னு வந்து எல்லாம் வந்து பிரத்யட்சமாக தானம் பண்ணிடணும். ஆஹா ஊகுன்னு என்ன இல்லாமல் சொன்னால் எல்லாருக்கும் ஆஹா ஆஹா. கடைசியில் அப்புறம் நன்னாக்க நான் விளையாட்டை சொன்னேன், நன்னா தான் இருக்குது, நான் கேட்கறதுக்கு ஆலோசனை நன்னா இருக்குது, ஆனால் இதுக்குமே என்ன இல்லை, எங்களை மாதிரி ஏகாதசி வச்சு பேசுகிறதுக்காக தான் வேடிக்கையாக இருக்கும். இது எவ்வளோ ஒரு பணக்காரங்க பேசினாலும் அப்படியே நாளைக்கே பண்ணிடுறாங்க. அப்போ சொல்லுவார் நமக்கு எதுக்குறாருண்ணா அதை பேசிக்கிட்டா பேசிக்கிட்டா. இது எப்போ நமக்கு ஸ்பொரிச்சு விட்டோ தோணிட்டோ பண்ணிருக்க வேண்டியது அவளோட கடமை பண்ணியிருக்காங்க. அப்படிதான் ஒரு 100வது ஜெயந்தியாக இருக்கட்டும், 101வது ஜெயந்தியாக இருக்கட்டும், அதிருத்ரம் அதிருத்ரம் அப்படிங்கிறது அப்போல்லாம் அந்த காலத்தில் ஒரு அதிருத்ரம் அப்படிங்கிறது இப்போ அதிருத்ரம் இதுலாம் சர்வசகஜமாக இருக்குது.
அந்த காலத்துல அதிருத்ரம் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப பெரிய ஒரு விஷயம். சரி, இதுக்கு யாரு பணம் கொடுத்தா, எங்கேருந்து டொனேஷன் வந்தது, என்ன பண்ணினா, இன்னி வரைக்கும் தெரியுமா? எனக்கு தெரியல, ஒருத்தருக்கும் தெரியாது. இன்னும் சொல்ல போனா மாமாஜே தெரியுமா? தெரியாது. என்னமோ வரும், என்னமோ செல்வாக, என்னமோ என்ன நினைக்கிறாலும் சொல்லும். இப்பதான் தெரியுங்க, சாப்பிட்டு உட்கார்ந்தோம்னா இந்த டயத்துக்கு சண்டி ஹோமத்துக்கு யாரை கூப்பிடுறது அப்படின்னா, அந்த தினகர சிம்மாவை கூப்பிடணும்னா, ஏ உனக்கெல்லாம் உன் உறவு கரெக்டாக கூப்பிட்டுனா அவரை வர முடியல. ஏ அடுத்ததுன்னா அவரே சொன்னார், புதுக்கோட்டையில் இருக்கிற டைவர்ஸ் அசைன்னு கொஞ்சம் தான் அவரை கூப்பிட்டுருவோம் அப்படின்னா, சரி நாங்கள் எந்த புதுக்கோட்டைக்கு போகிறோம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பண்ணினா அவர் வந்து இப்படி பண்ணோம் அப்படின்னா, அதில் பெரிய லிஸ்ட்டு தினம் இனி 7 பட்டணம் போடணும், 5 பட்டணம் ஹோமத்துக்கு போடணும், மற்ற பெண்ணும் இத்த பெண்ணும் எல்லாம் பண்ணுவாங்க. சரி போடலாம் எல்லாம் வச்சு. ராமநாதன் இருந்தார், கம்மல் ராமநாதன். அவாத்து சீதாமே, சீதாமையுடைய அம்மா. அவாத்துலேயே எல்லாரும் இன்னைக்கு தான் ருக்மணியோட பொண்ணு அந்த பாட்டேன் அதிஷ்டானத்தில் இங்கே வந்துட்டு வந்தேன்னா, இதெல்லாம் ஞாபகம் வந்தது. அது சாப்பிட்டு உட்காந்து நிறுத்து, எங்க பெரிய மாமி எங்க கூப்பிடு, மாமி இருந்தா மாமி என்ன நாளைக்கு என்ன போட்டிருந்தாக்க இது எப்படி இருக்கணும், லட்டுனா கிராமஸ் இருக்கணும், எங்கேயும் மைசூர் பாக செங்கல் மாதிரி இருக்கணும், இப்படிலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். இதுவும் ஏதோ பண்ணுறதுக்கு நாளை காத்தால பண்ணுறதுக்கு இப்போ ராத்திரிக்கு தான் வரும். எல்லாம் க்ஷணந்தான், இப்போ நினச்சிதான் நினச்சோன்னா நினச்சோம், அவ்வளோதான். அதேமாரி ஒரு ஜெயந்திக்கு ராத்திரி சொல்கிறா, கருத்தேங்காய் பிடிக்கணும் அப்படின்னா, கருத்தேங்காய் எப்பொழுதும் பிடிக்கிறது, இத்தனாம் வயசுக்கு பிடிக்கணும். சரி குடிச்சுடலாம் அப்படின்னா, முந்திரி பருப்பில் குடிக்கணும். அது இத்தனை பேச குடிக்கிறது வெறும் வேர்க்கல்ல குழந்தைகளை குடிச்சிருக்காது, முந்திரி பருப்பில் குடிக்கணும். குடிச்சுடலாம், எல்லாம் ஓகே தான். இது முடியுமா முடியாதா, நடக்குமா நடக்காதா, சாமான் இந்த கவலையும் ஒத்துருமே வந்தது இல்லை. மாமாவுக்கு வராத இருக்கட்டும், மாமா பெரிய நாயன்மார் மறந்தாங்க, அவருக்கு வரவேண்டாம். இது எதுக்கு சொல்றேன்னா, அப்படி ஒரு அவளோட சேர்ந்த அந்த சங்கத்தோட பலன் என்னன்னா, நம்மளை கூட உலகத்தை மறக்கடிச்சிடும். உலகத்தை மறக்கடிச்சு எது சொன்னாலும் ஓகே, அவ்வளோதான். நடக்குமா? நடக்கும். எப்படி நடக்கும்? நடந்தப்பறம்தான் தெரியும். இப்படி ஒவ்வொரு காரியம், அதுக்கப்புறம் அன்னைக்கு கூட லதா மட்டும் பேசிட்டு, ஆமாம் பட்டி இத்தனை பெருசு உண்டா ஆகவோ எல்லாம் தெரியும் வந்தாச்சு, இல்லாத அப்புறம் கருத்தை கத்தாமல் இல்லாத ஏதாப்பவே நிற்கவும் முடியாது. அப்புறம் இங்கேருந்து இப்போ மெட்ராஸுக்கு போய் கருத்து எங்கே வெந்தில் பருப்பு வேணா கிடைக்கும், சக்கரை கிடைக்கும், அடுப்பில் போட்டு எதுவும் அண்டாரம் போடலாம், கூடு எங்கே கிடைக்கும், இத்தனை பெருசு யாராவது வச்சுருப்பாங்க. பண்ண சொல்லி யாரோ ஆளை பிடிச்சி விடை பிடிச்சி அத்தனாம்பதியை கூட பண்ணி ஒத்த ரெண்டு பேர்லாம் தூக்க முடியாது. இந்த இருந்த பொம்மநாட்டிகள் அத்தனை பேரும் பெரிய சாமி கூப்பிடாமல் தூக்கிட்டு வரணும் பார்த்தேங்க அப்படின்னா, இது எதை காமிக்கிறது அப்படின்னா, இந்த மாமாவோட மனசு இனிமேல் தெளிவா அப்படின்னா, தெளிவாளுக்கு இனிமேல் தெளிவாளுக்கு நடந்தாக்கல இன்னொருத்தருக்கு உலகத்தில் ஒத்துக்கும் நடந்துருக்கார், நடக்கவும் முடியாது. அப்படிதான் கொண்டாடணும். இப்படி ஒவ்வொரு விஷயத்துலேருந்தும் ஆரம்பிச்சு ஒன்றுன்னா பார்த்து 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 மாமாவை பார்க்கறதும், எப்போ அதான் பேசினேன், எப்போ உள்ள வரான்னு தெரியாது, எப்போ வரான்னு தெரியாது, நம்ம பாட்டுக்கு ஏதாவது அசதி மேலே இருந்தால் திடீர்னு குரல் கேட்கும். அதே மாதிரி இன்னொன்னும், இங்கே வரவா அத்தனை பேரும் நாங்கள் வரத்தே ஒத்துருக்காமல் நம்ம வரோம் வந்து பெரியவா நமக்கு அனுகிரகம் பண்ணணும், பெரியவா சந்தோஷப்படணும்னு நான் நினச்சது இல்லை. என்னென்ன மாமாட்ட விஷயமாக இருக்கணும், மாமா கொடுப்பாக இருக்கணும், மாமா சந்தோஷப்படும். உள்ள வரத்தையே அரை மணி லேட்டாக வந்தான்னா
வானு கூப்பிடுறானா என்ன பண்றாங்கிறத பார்த்துட்டே திக்கு திக்கு திக்குன்னு வந்தோன்னா போ அப்படின்னா அப்பா விசா கிடைச்சு. எப்படி இருந்தது இது மாதிரி ஒருத்த நம்மள்கிட்ட பழகினா மறுநாள் அவள்கிட்ட போக தோணும், போயா செல்லாம் அப்படின்ட்டு போகத்தான் தோணும். ஆனால் மறுநாளைக்கு வரலன்னா நம்மளால ஏற்போம், நம்மளால இருக்க முடியாது, இருக்க முடியாது, வராத இருக்க முடியாது. இன்னைக்கு வேணா நினைச்சுக்கிறேன், இன்னைக்கு காஞ்சிபுரம் ஒரு தினம் வரணும்னா இனிமேல் கார் இருக்கா, கார்லேயும் ஏசி இருக்கா, இல்லை ஏசி காரில் இனிமேல் ஆடியா இருக்கா ஆவணியா இருக்கா, இதுல தான் போனா போகுதுன்னு வரலாமான்னு பார்க்குறோம். அன்னைக்கு அப்படியா இருந்தது, இப்ப மாதிரி நாலு வேயா அஞ்சு வேயா சார்பு வரலாமா? இல்லை, வெறும் பஸ்ல ஏறி உட்காந்து இன்டர்நேஷனல் ஃபிகர் விநாயகரம் அவருக்கு நோக்கி தொண்டு கொண்டு வைப்போம். 76 சீல நாங்க பிரயாசம் பண்ணோம். கடைசி பஸ் 8:30 பஸ் அனுஷர் ஸ்பெஷல் அந்த பஸ் முழுக்க முன்னாடி போற குழந்தை என்ன விட்டு அவங்க வேட்டி கொடுத்து துண்டு எல்லாத்தையும் ஆகுது போட்டு வச்சிருப்பான். இப்படிதான் இருந்தது. இதனால யாருக்கானே ஏதாவது ஒரு அழுப்பு இருந்ததா, செழுப்பு இருந்ததா, இல்ல இப்ப போர் அடிச்சுதா, சரி இவ்வளவு கஷ்டப்பட்டுதான் வேண்டாம் அப்படின்லாம் தோணுதா? இல்ல, திருப்பி 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 இது கிடைக்கணும் 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 அப்படின்னா இது அத்தனையும் அமானுஷ்யமா நம்ம சரீரத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு பிரம்மானந்தம். பிரம்மானந்தனா வேதாந்தம் சொல்றதுனா என்னத்த தெரியணும், பிரம்மானந்த கண்டமா என்ன கண்டம் என்ன அப்படின்னா இதான். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் அந்த மாமாவோட சேர்ந்ததுனால பெரியவாட அந்த கரும்பை முழுக்க அனுபவிச்சாக்க நாம ஒரு அந்த ஆனந்த பெரியவாங்கிற அந்த அமிர்தத்தை நமக்கு ஊட்டினா. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் பண்றதே வேடிக்கையா இருக்கும். நினைச்சுதான் நினைச்சதுதான் சிவராத்திரிக்கு பூஜை அப்படின்னா, இப்போ வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு சிவராத்திரிக்கு கண்மொழிக்கிறதுக்கு என்ன முடியும் வர முடியும் இருக்கு. இப்போ மாசா மாசம் சிவராத்திரிக்கு கண்மொழிச்சிருந்து திடீர்னு ஒரு நாளைக்கு இந்த ஓரிக்கையில கோயில் கட்டணும் அப்படின்னு ஆரம்பிச்சு அது வேலையெல்லாம் சொன்னீங்கன்னா அப்படின்னு சொன்ன மாமா அரசியல்வாதிகளும் வேலை நடக்கணும்னா உண்ணாவிரதம்தான். நம்மளும் அது மாதிரி உண்ணாவிரதம் இந்த பெரியவருக்கு கோயில் கடிதம் போறாலும் இல்லையா உண்ணாவது இப்படிதான் ஆரம்பிச்சது. நிர்ஜக உபவாசம் இருக்கணும் அப்படின்னு இது அத்தனை பேரும் எல்லாரும் ஆபீஸ் வர ஆஃபீஸ் வர எல்லாரும் குழந்தைகள் தான். இல்லை அன்னைக்கு பார்த்தாக்க சரி மாமா சொல்லிட்டா அவ்வளோதான், அது தண்ணி குடிக்காத இருந்தா என்ன அப்படின்னு இப்போ நினைச்சா பிராணம் எடுப்பதா இருக்குது. ஆனால் அன்னைக்கு ரொம்ப கேஷுவலாக இருந்தது. குழந்தை தண்ணி கொட்டிதுன்னா திடீர்னு நாக்கப்படியே எச்ச விடுறோம், ஐயோ வெளியே குடிச்சிட மாட்டோமா அப்படின்னு. மறுநாள் கரெக்டாக வரைக்கும் மாமா ஐவாளேங்கிறது தான் குடிக்காது இருக்கணும். எங்கேயாவது நடக்குமா இப்படி நடந்தது அந்த அன்பு அப்படின்னா எப்படி மாமா நம்மகிட்ட இருந்தா அப்படின்னா நிஜமாவே அப்படி ஒரு அன்பை நான் எங்கள் அப்பா அம்மாட்ட கூட பார்க்குறேன். அவ்வளோதான் சொல்லுவேன். அத்தனை பேரும் உபவாசம் கண்டுட்டு நாலாம் காலம் பூஜை ஆகி எல்லாரும் பிச்சுன்னு போனால் போடணும். ஏன்னா ஆஃபீஸ் ஆஃபீஸ் எல்லாரும் ஓடுறதுல தான் இருக்கும். மாமா அக்கா சுபாஷ் ஒரு மூட்டை சாத்துக்குடி வாங்கி வருவார். அதை ரமணா ரமணாவோட வேலை அது அவன் நாலாம் காலத்து பூஜை ஆரம்பிக்கிறதையே அவன் பிடி ஆரம்பிச்சிடும். இப்போ மாதிரி மிஷின் மிஷின் தான் கிடையாது, கையால் அத்தனையும் பிடிக்கணும். புழிஞ்சால் அதை நேர்ந்து பண்ணி எல்லாரையும் எங்களை உட்காந்து வைப்பார். அந்த பாத்திரத்தை வச்சுட்டு ஆடு முதல்ல ஒருத்தார், அப்புறம் உடனே மீந்து இருக்கிற முக்கா முக்காட்டார், அப்புறம் அரையாள் பண்ணார், கடைசியில் மீந்துன்னா ஒரு கரண்டி அது ஆளுக்கு துணியாக ஊற்றுவார். ஒரு நாளைக்கு நான் மாமா இது என்ன கணக்காக யார் இருந்தாலே யார் இருக்குது நம்மளாலேயானு ஒத்துக்கொள்ளையா அது என்ன நினைக்கிறீங்க? ஏன் எல்லாரும் ஒரே பட்டினி தானே உண்டு, எல்லாரும் ஒரே பட்டினி தானே உண்டு, எல்லாருக்கும் இருக்குது. இதை விட என்னென்ன வெடிகாரத்தில் 5 மணிக்கு 4 டம்ளர் ஜூஸையும் குடிச்சுட்டு ஆற்றுக்கு போகணும். ஏன்னா முதல் நாள் நோய் தண்ணி கூட குடிக்காத இருந்துட்டு வெடிகாரத்தில் 5 மணிக்கு ஜூஸையும் குடிச்சுட்டு கடம்பலான்னா அப்படி வேணும் காப்பி கடை அது என்ன கண்டன மாதிரி
அந்த ப்ரொசீஜர் அப்படின்னா நீங்கள் என்ன ஆனாலும் அதை மாற்றவே மாட்டேன், அது கொஞ்சம் பண்ணணும்னா படிதான், அவ்வளோதான். இது எப்படி இருக்கும் அந்த பிரியம் அப்படின்னா அப்படிதான் காமிச்சேன். குழந்தைகிட்ட அப்படின்ட்டு அத்தனை பேருக்கும் ஒரே பிரியத்தை காமிச்சார். அவளுக்கு தன் குழந்தைகள் இன்னொருத்தர் அப்படிங்கிறது வேத புத்தி வித்தியாசங்கிறதே என்னன்னே தெரியாத ஒரு வெற்றி. எல்லாரும் ஒன்றும் மாமாவுக்கு பிரியத்தை மாமா பிரியம் தரையத்துக்கு ஒரே ஒரு ஸ்கேல் தான் என்னென்ன தெளிவான பற்றி இருக்கு. அவ்வளோதான் தெளிவாங்கிட்டா போகும். அவ்வளோதான், நீங்கள் எல்லாரே பற்றி இருக்கோ இல்லையோ தெரியல. நம்ம இங்கே கள்ளமாக கவடமாக வந்தால் கூட நம்மளை மாறிடுவார். இப்படி அத்தனை பேருக்கையும் ஒரே பிரியம், அத்தனை பேருக்கையும் அப்படியே அன்பாக இருந்து அப்படின்னா ஒரு நாளைக்கு அந்த நாலாம் காலம் முடிஞ்சு மூஞ்சல் பாடுறது, மூஞ்சல் பாடிட்டு எல்லாம் பண்ணிட்டு என்கிட்ட கேட்டால் என்ன நீ ஆற்றுல வந்து திரிவாடு மூஞ்சல் போட்டு பாடுற எவ்வளோ அப்படின்னா இல்லை அப்படின்னா ஏன்டா கேஷாக இருக்க இங்கே வரவாடெல்லாம் பார்த்து நான் ஆற்றுல போய் எல்லாம் பண்ணுறவளையோ உனக்கே தோணலை, நீ ஏன் பண்ணலை அப்படின்னா நீங்கள் ஏன் சொல்லலைன்னு நீங்கள் சொல்லலை நல்ல பண்ணுங்க இவ்வளோதான். இன்ன உடனே இன்றைக்கி அம்மாவாசை ஆற்றுக்கு போய் சாயந்தரத்துக்குள்ள ஊஞ்சல் போட்டு ஊஞ்சல் பாடிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், பெரியவாட ஊஞ்சல் ஏற்றியாச்சு பாடியாச்சுன்னு சொல்கிறேன் அப்படின்னா இது பிச்சுட்டு போனால் போகிறோம் கேட்டு ஆகாங்க போயிட்டோம். அவ்வளோதான், இது இப்போ விட்டால் சரி. ஆற்றுக்கு போனால் உடனே எல்லாத்தையும் விஷத்தை பார்த்துட்டு ஆஃபீஸ் ஓடணும். இனிமேல் சாயந்தரம் தான், ராத்திரி தான் ஆற்றுக்கு வருவோம். எங்கேருந்து இனிமேல் சாயந்தரத்துக்குள்ளே இனிமேல் ஊஞ்சல் ஊஞ்சலை போட்டு பாடி என்ன பண்ணுறது, அது பண்ணலைன்னா ஃபோன் பண்ணலைன்னா அடுத்ததான் அவ்வளோதான், கேட்டாப்பில் வர முடியாது. அதோட இல்லை காத்துருப்பா, ஃபோன் வரும் ஃபோன் வரும்னு காத்துருப்பா. நீங்கள் என்ன பண்ணேன் என் அம்மையிட்ட சொன்னேன், சாயந்தரத்துக்குள்ளே ஏதாவது ஊஞ்சல் ரெடி பண்ணேன், என்னவோ தெரியாது ஏதோ ஒரு கேத்தை கட்டி ஏதோ ஒரு பலாயை கட்டி ஏதோ ஒரு ஊஞ்சலும் வேணும்னு பெரிவாடு வச்சு ஊஞ்சல் பாடிட்டு சொல்லணும் அப்படின்னா உடனே அப்படின்னு நான் கிளம்புறேன் சொன்னேன். இவருக்கு ஆற்றுல இத்தனை பெரிய உங்களுக்கு எந்த பிரிவாடை வைக்கணும்னு அது சொல்லுங்கோ. அப்புறம் அப்போ சாயந்தரம் வந்து இதை வச்சு அதை வைக்கலன்னு உடையதான் சொல்லப்பாரு. வந்து வீட்டுக்குன்னு வந்து ஊஞ்சல் எப்படி கட்டு கேட்டு கட்டுன்னா நான் எடுத்து பண்ணுறேன். எனக்கு அதெல்லாம் இப்போ பேசுறதுக்கு டைம் இல்லை. மாமா சொல்லியிருக்கா நீ பண்ணுற, நீ எந்த பண்ணாலும் சரி அவ்வளோதான் ஒத்துக்குறேன். ஏதோ ஊஞ்சல்னு உனக்கு கைத்த தொங்க விட்டு கதாயை தொங்க விட்டு அதில் பெரிய வேலை வச்சு நீங்கள் பண்ணியாச்சு அவ்வளோதான், இல்லை ரிப்போர்ட் கொடுக்கணும் அதுக்கு தான் என்ன பற்றி வேறு போ பெரிய அவ்வளோ அழுக்கு போயிட்டேன். ஐயோ உடனே இங்கே அங்கே போய் இங்கே போய் என்ன பண்ணு தெரியாது. பக்கத்தில் ஒரு கார்பெண்டர் அவங்கிட்ட போய் கேட்டுருக்கேன், அங்கே எனக்கு ஒரு ஊஞ்சல் பண்ணித்தரணும். ஏமா ஊஞ்சல் பண்ணித்தரணும்னா நீங்கள் உட்காரத்துக்கே எதிர்த்து அடிச்சு இல்லை இல்லை எங்கள் வீட்டு சாமி எடுத்துருக்கீங்க. சரி எந்த சாமி எடுத்துருங்க, வீட்டில் வந்து பார்வையுண்டாகும் பார்த்து இது விக்கிரம்னா நல்ல படம் தான், அதனால பெரியவாக்கு தான் இந்த படத்துக்கு சரி பண்ணிவிட்டான் அப்படின்னா. நான் மரம் வேணும் அப்படின்னா மரம் வாங்கிறதுக்கு வேணும் அப்படின்னா இப்போ மாதிரிலாம் உடனே எடுத்து பண்ணி தரணும் காசு எடுத்து அப்படின்னு கிடையாது. இந்த தெரு முனையில் ஒரு மரக்கடை இருக்குது, அவனே சொன்னால் அங்கே இருக்குது வேணா போவோம் அப்படின்னா. இவன் அழிச்சுனாலும் ரெண்டு பேரும் போனான். இந்த மரம் வாங்கினா இவன் சொன்னான், நாங்கள் வாங்கிட்டு நீ அப்புறம் இது சரியில்லை அழிச்சுடக்கூடாது, என்ன மரம் வேணுமோ நீனே சொல்லு அப்படின்னு. அவன் போய் செலக்ட் பண்ணால் இந்த இது வேணும் எல்லாம் விட்டுட்டான். இருந்துன்னா நாள்கிட்ட இதுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா இது எதுக்கு அப்படின்னா இல்லை இல்லை பெரியவாளுக்கு ஊஞ்சல் பண்ணி கொடுத்து அப்படி தானே சும்மா எடுத்து போக மாட்டான். இது மரம் வந்துட்டு இவன் மொட்டைமாடியில் வச்சுட்டு சூப்பராக ஊஞ்சல் ஸ்டாண்டோட அழகாக ஊஞ்சல் பண்ணி அந்த பெரியவாட பின்னால் அப்படி படத்தை சாட்சி வைக்கிறாப்புல அதுக்கு ஸ்டாண்டிங்காக அவர் எல்லாம் கொடுத்து சப்போர்ட் கொடுத்து எல்லாம் பண்ணி ரெடியாக இருக்குது. சாயந்தரம் நான் போகிறேன், எங்கே நான் எவ்வளோ வந்தே போகிறேன் கேட்குதுன்னு என்ன ஆகிறதோ என்ன ஆகும் பிரமாணமாக ஊஞ்சல் இருக்குது. திடீர்னு எப்படி இருந்தது நான் நீ தானே சொன்னேன், மாமா சொன்னாண்டே தான் ரெடியாக எடுத்து வச்சு பெரியவாட ஊஞ்சல் ஏற்றி பாடிட்டு அப்புறம் இப்போ மாதிரி ஃபோன் எல்லாம் கிடையாது, அதனால எஸ்டிடி பூத்தில் போய் பண்ணி இப்போ பொதுவாகவே நான் ஒரு சோம்பேறி அப்படின்னா வேணும்
என்னெல்லாம் வருவா தெரியுமோ, திடீர்னு ரவி பார்த்துட்டு என்னென்ன அதாவது என்னென்ன சாமி படம்லாம் வச்சுன்னு பார்த்துட்டு இது எதுக்கு ஸ்பை அனுப்பிச்சானே நமக்கே தெரியாது, வந்து உடம்போம் இந்த வாரத்தில் இருந்ததுதான் அடுத்த தரம் அவன் தானே மாட்டின்றார். ஏன் அப்படின்னா சாஸ்திரமே சொல்றது ஏக்கம் நித்தியம் விமலம் வச்சுனா அது ஒன்று தான் மீன் பிரம்மம் ஒன்று தான் சொல்றது. அப்புறம் வந்து ரெண்டாயிரத்துக்கு பதினஞ்சுன்னா அப்புறம் எதுக்கு இந்த என்ன சந்தேகம் இல்லை என்ன பயம் தேவையே இல்லையே. அது மாதிரி நமக்கு அதுக்கப்புறம் எந்த சாமியை பார்த்தாலும் பயமே இல்லாமல் எடுத்துப்போம். ஏன் எங்க பெயிலா இருக்காரு இது எந்த இந்த தைரியம் எங்கேருந்து வரும் மாமாவில் இப்படி இதெல்லாம் நினைச்சு பார்க்குறேன். இந்த இடம் இது மண்ணு தனியாக இருக்கும், வந்து யாரு கச்சேரி இல்லை சாதாரண கச்சேரியெல்லாம் இல்லை, கொடி கட்டி வருது இந்த மேண்டேலியன் சீனிவாஸ் அவா இவா என்னெல்லாமோ கச்சேரியெல்லாம் நடக்கும். அந்த அத்தனை பேரும் அவா கச்சேரியை கேட்கறதுக்கு எல்லாரும் டிக்கெட் வாங்கிட்டு போவா, யார் இங்கே வருவாரத்தில் கல்யாணம் அப்படின்னு மாமாட்ட சொன்னா அப்படியா அடி சேர்க்க அப்படின்னு ஏய் சீனிவாசுகிட்ட வந்து காசுக்கிட்டு எப்போ மேண்டேலியன் ஸ்பீக்கில் இருந்தது மியூசிக் அகாடமிக்கு கூட அவரோட டேட்டு கிடைக்குமா கிடைக்காதோ தெரியாது. பார்த்து கல்யாணத்துக்கு வந்து வசிப்பார் என்ன சம்பாவனை போனா போகுது வேஸ்ட்டு கேட்டாளே இன்னொருத்தரன்னா கேட்பாளா யாரு எது எது கேட்க வச்சுருவா அப்படின்னு. இப்படி என்னெல்லாமோ கட்சியெல்லாம் நடக்கும். இந்த பொம்மநாட்டி என்ன தான் அத்தனை பேரும் மண்ணாக இருக்கும். சாணின்னா இன்னமே இப்போ லாரியில் வந்து இறங்காத குறை தான் இந்த உள்ள முழுக்கிற சாணியாக இருக்கும். அதை கரைச்சி அத்தனை இடத்துலையும் தெளித்து அத்தனை இதுவும் கோலத்தை போட்டு எல்லாம் பண்ணி அத்தனை பேரும் பண்ணியிருக்கிற காரியங்கள் கைங்கரியம் எப்படி எல்லாம் பண்ணியிருக்கேன்னா எப்படி ஆசை ஆசையாக பண்ணினா ஒருத்தரான யோ மெரிய தூக்கிட்டு பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு பண்ணாடா இல்லையே எதனால் பண்ணிட்டு அப்படின்னு அந்த மாமாவோட பிரியம் மாமாவோட பக்தி நம்மளையும் ஏற்றிட்டு அதனால் நமக்கு தெளிவாக கிடைச்சி மட்டும் பிரயோஜனம் இல்லை, மாமாவோட தெளிவாக கிடைச்சாக்க கிடைச்சது ஃபுல்லாக அடைய வேண்டியது அடைஞ்சிட்டோம். அந்த போட்ட வேலை தான் தெளிவாக அப்படித்தானே சொல்லியிருக்கான். இவர் எல்லாம் விளையாட்டாக ஆரம்பிச்சு இன்னைக்கு இவர் பெரிய ஆலமரமாக ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஆலமரத்தில் ஒரு விழுதாக இருக்கிறாப்புன்னு நம்மளையும் தெளிவாக அப்படின்னு அந்த ஆலை பத்து அடியில் ஒரு விழுதாக இருக்கிறாப்புல நம்பி பின்னால் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னால் எழும்பூரில் மாமா அந்த ஆற்றை போய் பார்க்கணும் அப்படின்ட்டு இவெல்லாம் பார்க்கணும் பார்க்கணும்னா அழைச்சின்னு போனேன். போனால் அந்த வீடு கூட்டி இருக்கு அந்த மாமரத்துக்கு அடியில் பெரியவாக இருக்கேன் அப்படின்னு சொன்னதுனால அதை போய் தரிசனம் பண்ணுவேன். இந்த கிருஷ்ணா வந்திருந்தார் எல்லாருமே ஒரு வழக்கேற்றி வச்சு எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு பிராக்டன் வந்து வரணும் அப்படின்னு யாரோ இதான் அங்க பக்கத்துல அவன் வந்து என்ன எது திடீர்னு யாரோ மூணு பேர் நாலு பேர் வந்து திடீர்னு வடக்கிழக்கே தீட்டு அதாவது கிடையாது என்ன இதுனா இல்லை இங்க இது மாதிரி தெளிவா இருந்துருக்கேன்னு சொல்லிட்டோம். அப்படியா அப்படின்னு உடனே நாளையிலேருந்து நாங்க ஏத்துறோம். அப்புறம் அந்த நாராயண தெலுங்கு நாராயண ஒரே ஒரு பிராமணர் யாரோ தெரிஞ்சுன்னா அவர் வந்துட்டு அப்புறம் வந்து நீங்க வாங்க வரத்துக்குன்னு எல்லாம் அழைச்சிட்டு போய் என்ன ஏதுன்னு கேட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் எங்கள் மாமா இருந்தான்னு சொல்லிட்டு இங்கே எல்லாம் நடந்திருக்கு. இந்த இந்த இத்தனோட இடத்துல என்னெல்லாம் நடந்திருக்கு என்னெல்லாம் நடந்திருக்கு அப்புறம் சொன்னேன். அங்கே யாரோ இன்னொருத்தான் ஒரு இன்னொரு ஆள் இந்த இந்த மரத்தில் தான் போய் என்ன பண்ணு இந்த மரம் வேணுமா அவங்களுக்கு வேணுமா அப்படின்னா இல்லை எனக்கு மரம்லாம் வேண்டாம் அது ஒரு படம் படுத்தீங்கன்னா ஒரு விதை கிடைச்சிங்கன்னா கொண்டு எங்கேயும் போட்டு அதை திருப்பி விட்டுக்கணும் இப்போ கூட சொல்லியிருக்கேன். அது அப்போ சீசன் இல்லை இந்த சீசன் காய்ச்சின்னா நான் சொல்கிறேன் அப்படின்னு ஏன்னா அந்த மரத்தில் தெளிவாக இருக்கேன் அதுக்கு இடையில் இருக்கேன்னு சொன்னதுனாலே ஏகாம்பரேஸ்வரர் அங்கே இருக்கிறதுனால அதோட நிலையான கொண்டு வந்து நம்ம எங்கேயான இருக்கிற இடத்துல ஏன்னா அந்த இடத்துல இப்போ வெடிச்சுட்டு கட்ட போகிறாள் பண்ண போகிறாள் ஸோ அதனால் இந்த மரத்தெல்லாம் வெட்டிடுவாளா என்னன்னு தெரியாது அப்படின்னு அந்தாலும் சொன்னான். என்ன பண்ணினாலும் இந்த மரத்தை உங்களுக்கு வெட்டி போட்டால் கூட உங்களுக்கு அஞ்சு நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போகும்
எப்போ மனுஷன் எனக்கு முன்னாலே யாரோ இருந்தா அப்படின்னு சொல்லி அவளை பார்த்தது கூட கிடையாது. நம்ம சும்மா ஒரு வாய் வார்த்தையே சொல்றதோட இம்பாக்ட் எப்படி இருக்கு அப்படின்னா ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் அவள்கிட்ட சொன்னேன், இப்ப எல்லாத்தையும் மறக்க அப்படியே இம்பாக்ட் பண்ணீங்கன்னா ஒரு நின்று அப்படி முடிஞ்சுன்னா தூங்கி வந்து மேடம் ஒரு கையில விட்டுடலாம். யாரும் இல்லா தெரியா நினைச்சா நடந்தாலும் நடக்கும். அதுதான் பக்தி அப்படின்னா சும்மா தெளிவா நாயன்மார் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. இவரு அறுபத்தி நாலாவது நாயன்மார்னு சொன்னேன்னா அப்படி எல்லாரும் கட்டம் கொடுத்துருவாங்க. இல்லை கிடைச்சிருமா நாயன்மாருங்கிறது என்ன சாதாரண ஒழுப்பா எல்லாம் சிவபக்தா அத்தனை பேரும் சிவபக்தா தான். ஆனால் அந்த அறுபத்தி மூணு பேர் பக்தி பண்ணினாக்கா யாராலையாலும் பண்ண முடியுமா? அதனால தான் நான் வேணா நாயன்மாருங்க. அது மாதிரி தெளிவாட்ட எத்தனை பேர் பக்தி பண்ணாலும் ஒரு மாமா பண்ணினாக்கும் பிரதோஷ மாமா பண்ணாக்கா இனிமேல் உத்தரவையும் யாரும் பண்ண முடியுமா? இப்படி பண்ற அவளுக்கு சூழ்நிலைன்னு பார்த்தா லௌகீக ரீதியாக பார்த்தா அவளோட ஃபேமிலி பேக்ரவுண்டு எப்படி இருந்தது, இப்படி ரெண்டு குழந்தைகளை வச்சிருந்து என்ன பெரிய காசாபதமாக என்ன இருந்தது. ஒரு வருஷப்பருப்புக்கு விஷு தண்ணி வைக்கணும் அப்படின்னு எல்லாம் தெய்வாளுக்கு தரப்புல எல்லாம் வச்சுருந்தது, எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் பண்ணிருக்கு. அந்த செயின் ஒன்று கழுத்துல அந்த இதில் கண்ணாடியில் போடுவா, போடலான்னா இல்லை ஆகல சரி வந்தாச்சு. அடுத்ததெல்லாம் வருஷம் நடத்தி என்ன இதை ஞாபகம் வச்சுட்டு ஏதோ என்னோட குழந்தைக்கு போட்டு ஒரு செயின் ஒன்று இருந்தது அதை எடுத்துன்னு வந்தேன். இது எடுத்துன்னு வந்து எல்லாத்தையும் நடந்து பார்த்தோன்னே இதை போட்டு மாமா கேட்குறாரு, இல்லை நான் எடுத்துன்னு வந்தேன் அப்படின்னு. இது தெரியும் மாமாட்ட எங்கே இருக்க போகிறது தோன் வழியெல்லாம், அதனால ஒன்றும் இல்லை பிச்சைக்காரம், அதனால நிற்கு நீனே தூக்கின்னு வந்து மாமா நாலு மேலாம் எக்ஸும் தூக்கணும்ல போன தடவை போடுறதுக்கு ஒன்றும் இல்லை அதனால கொண்டு வந்தேன் அப்படின்னு. இது ஏது அப்படின்னு இல்லை குழந்தைக்கு ஏதோ ஆண்டு வரும்போது சும்மா எல்லாரும் ஒரு சமாளிக்கணுமே அதனால ஏதோ ஆயில் வந்துட்டே வந்துடுவான்னு வச்சுக்கோங்க. என்ன இப்போ குழந்தைக்குன்னு வாங்கினது பெரியவா பார்த்து முன்னால் வச்சா பெரியவா பார்வைப்பட்டா நல்லது தானே அடி சேர்க்க அப்படின்னு அம்மாவும் பெரியவா அப்படின்னா இது முடிஞ்சு கொடுத்தோம். மறுநாளைக்கு போகிறதே ஜாதகத்தையும் எடுத்துகிட்டு போயிடு எல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சு போனால் எங்கள் ஆஃபீஸில் ஏதோ ஒரு சீட்டு ஒன்று எல்லாருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாலே அவரோட எனக்கு கூட வேலை செய்கிறவர் அவரோட நிர்பந்தத்துக்காக நான் இப்போ அந்த பக்கமே போக மாட்டேன், அவர் ரொம்ப பிடிக்கிறேன் சரி அவரோட தாக்கினதுக்காக ஏதோ ஐநூறுரூவாயோ இன்னும் கொடுத்தா முந்நூறுரூவாயோ ஐநூறுரூவாயோ கட்டணும். அது மாதிரி என்ன 50 பேரோ 50 பேரோ சொல்லுவாள். அந்த வருஷப்பருப்பு அன்னைக்கு எல்லாருக்கும் குறுக்குவாள், அவள் அண்ணாநகரில் இருந்தால் குறுக்குவாள். குறுக்கினா 40 பேரும் 50 பேருக்கும் அது அன்றைக்கி எடுத்துருவாள். அதில் ஒவ்வொருத்தருக்கு இந்த மாதம் ஒருத்தருக்கு அடுத்த மாதம் ஒருத்தருக்கு அடுத்த மாதம் ஒருத்தருக்குன்னு வரிசையாக 60 மாதத்துக்கு ஏதோ 60 பேருக்கு வரும். அதில் இருக்கிறதுலே என்னென்ன ஒருத்தருக்கு வந்து வெறும் வெளியே தலையாக இருக்கும், ஒருத்தருக்கு வெறுமையே என்ன அருமையை ஒன்று அடுத்த இருக்கும் மதுவாக இருக்கும். அது இருக்கிறதுலேயே பெருசு ஒரு மோன் செய்யும் கோல்டி ஐட்டம் இதுதான். நான் இது ஒரு மாதம் முன்னால் கட்டியிருக்கேன். இங்கே எடுத்துன்னு போனேன்னா மறுநாளைக்கு ஆஃபீஸ் போகிறேன், அவர் கொண்டு வந்து என் டேபிளில் ஒரு டப்பா வச்சேன், கணேசன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரிமம்பர் இந்த முதல் மாதம் உங்களுக்கு தான் விழுந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு மோன் செய்யும் 300 ரூபாய்க்கு. என்ன எனக்கா இருந்தியோ உன் பேர் தானே கணேசன் உனதுதான் விழுந்துருக்கு நேற்றுக்கு குறிக்குது வருஷம் ஒரு கழிக்கு அங்கே குறிக்கிருக்கா குறிக்குது விழுந்திருக்கு எடுத்துக்கோ அப்படின்னு வந்து அப்புறம் மாமா கிட்ட சொன்னேன். நீங்க சொன்னா தெரியவா இருக்கு தேவஜியம் பண்ணி காமிச்சதுக்கே ஒரு பான் உடனே பண்ணுறாங்க கொடுத்துட்டார். இன்னும் கழுத்துல போட்டாங்க என்ன பண்ணுறதோ தெரியாது. இப்படி ஒரு சின்ன விஷயம் மாதிரி இருக்கும், நாம ஏதோ சர்வீஸ்க்கு தரமா பண்றாப்புல இருக்கும். ஆனா அதுக்கு மாமா அந்த சந்தோஷப்பட்டு சத்தா அப்படி இருந்த எதுவா இருந்தாலும் அந்த தெளிவா இருக்கும் அப்படி இருந்ததுன்னா அதுதான். இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் மாதிரி இருக்கு, அது எல்லாமே நம்மளை கொண்டு போய் நமக்கு மனசுல அந்த ஸ்ட்ராங்கா ஒரு எண்ணம் வராப்புல வச்சிருக்கா அப்படின்னா அது நிறையவே ஆச்சரியமாக தான் இருக்குது.
இப்படி இருக்கிற ஒரு மாமாவை எப்படி நமக்கு கிடைச்சா? அதுவே அதிசயம்தான். சிமெண்ட் நகர் அப்படிங்கிற இடத்துல தெளிவா இருக்கா, அந்த வருஷம் தீபாவளி கிடையாது, அதனால தீபாவளிக்கு போவோம் தான் அப்படின்ட்டு நாங்கள் காலத்துல ரெண்டு மூணு பேர் ட்ரெயினில் போகிறது போயிருந்து எய்தாவில் உட்காந்து வந்தேன். அவர் யாருன்னா அந்த ராமதரன், பெரம்பூர் ராமதரன், அவரை உட்காந்துவார். ட்ரெயினில் போகிறது பேசின்னு வரணும். அதான் அப்படியா ரொம்ப தெளிவாக தெளிவாக்கியா ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு, நீங்கள் என்ன பண்ணுவோம் எழும்பூரில் வந்து பிரதோஷமாக இருந்துட்டா, நீங்கள் அங்கே அதிர்ஷன்லாம் பிரமாதமாக நடக்கும், வந்து முடிஞ்சால் அங்கே கலந்து போனேன் அப்படின்னு தாராளமாக வரோம். சரி ஊர்லன்னா அடுத்த அமிஷம் வந்து வந்தால் நான் காலத்தால் ஆஃபீஸில் லீவ் போட்டு காலத்தால் ஒரு ஒன்பது நம்ம லீவ் பண்ணோம். தேடிந்து அட்ரஸ் வாங்கிட்டு போனால் மாமா வந்து பேண்ட்டை போய் சட்டையை போட்டு ஆஃபீஸ் கிளம்பி கொடுத்தாங்க. ஒத்துணும் இல்லை வீட்டில் மாமி இருந்தால் அந்த ரெண்டு குழந்தைகள் இருந்தால் மாமா ஆஃபீஸ் கிளம்பிருக்காங்க. நோய் வரவும் பிரமாதமாக நடக்கும் வீட்டில் வச்சுருக்கு அப்படின்னா, நீங்கள் வாங்க வா எங்கேருந்து வரேன் மயிலாப்பூர்லேருந்து வரேன். இது அப்படியா இது மாதிரி சொன்னால் ஓ அப்படியா காத்தால் ஹோமெல்லாம் ஆகிட்டு சாயந்தரம் வந்து ஒரு பெரிய பப்பாடு எல்லாம் இருக்குது சாயந்தரம் வந்தோம். பேரம் பாயசம் எவ்வளோ அப்படின்னா குளித்தோம் மாமா கிளம்பி தான் அது சொல்லிட்டால் நானும் நிற்போம். இது எனக்கு வேடிக்கையாக தெரியும் என்ன அது ரொம்ப பிரமாதமாக சொல்லிட்டு எடுத்து வீட்டிலிருக்கேன். அப்புறம் சாயந்தரம் வந்து பார்த்தா நிற்கிறதுக்கு இடம்ல ஒரே மக்களமாக இருக்குது. பார்த்தால இப்படி விட இப்போ சாயந்தரம் அப்படின்னு அப்படி ஒரு கோலாகாரம். இதை பார்த்தா அவ்வளோதான் ஒப்பீனியன் தலைவர் மாதிரி இருக்கும். இப்படி நடக்கிறது இப்படி நடக்குது அப்படின்னு அதில் ஆச்சரியம் என்னென்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் போயிட்டுருக்கேன், மூணாவது மாதத்துலேருந்து என்ன எடுத்துருந்தேன் வந்து அது யாரோ ஒருத்தர் அலங்காரம் நின்றுன்னு சொன்னால் அவர் அதுக்கப்புறம் நடந்த கொள்ளருக்கு உடனே நான் வரப்பில் இருந்தது. இது யார் அலங்காரம் பண்ணுறது யார் அலங்காரம் பண்ணுறது ஏதோ நம்ம சந்தலாம் அப்படின்னு அமைச்சது. இது எப்படி தெரியவா ஒன்று அண்ணன் நேர்வதுன்னா இன்னொன்று விட்டு உள்ள நடத்துகிறேன், இது இன்னும் நேர்வதுன்னா அதை அப்படி கொண்டு நிற்கிறேன் அப்படின்னா அது ஆச்சரியமாக இருக்கும். இப்படி தான் மாமா கிடச்சி அப்போ முத முதல்ல போனால் என்ன பண்ணுறது என் மயில் விசிறி இருக்கு போச்சு. அதை வந்து பார்த்தா அதே என்னமோ பெரிய என்னமோ தங்க விசிறி கொடுத்துட்டாருன்னு இப்படி அந்த நினச்சி பார்க்குறேன். அன்னைக்கு மட்டும் அந்த ரயிலில் ராமதுரன் ஒருத்தர் பார்க்காத இருந்திருந்தால் எவ்வளோ நஷ்டப்பட்டுருக்கோம் லைஃப்பில், நம்ம லைஃப்பில் என்னவாக போயிருக்கோம். அப்படி இல்லாத நமக்கு ஒரு ஆட்கொண்ட அனுகிரகம் என்றது ஆட்கொண்ட அனுகிரகம் தெளிவாக என்ன பண்ணுறாங்க நம்ம கொடுக்கறதுக்கு முன்னால் இருந்தால் இவரப்படி அப்புறம் அவர் கையை பிடிச்சிக்கோ எங்கே வரணுமோ நல்லா இருக்கணும். அப்படி அந்த மாமா கையை பிடிக்க வேண்டாம், மாமா நம்ம கையை பிடிச்சிப்போம், நாங்கள் மாமா காலை பிடிப்போம் பிடிச்சுன்னா போயிடும். அவன் எங்கே போகிறாலும் நம்ம போக மாட்டாதான் ஃப்ரீயாக இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பின் சீட்டில் ஜம்மில் தூங்கிட்டு போகணும், டிரைவர் தான் கவலைப்படணும். ஓட்டிங்க போகிறவங்க தான் கவலை பண்ண வேண்டிய நம்ம இடம் பின்னால் சிக்கேன் முன்னால் உட்காந்து போகிறதுக்கே பிடிக்காது. யார் பின்னாலே உட்காந்து போனாதான் சேஃபாக போயிடுச்சு. இப்படி அந்த மாமாவும் தெரியவா அப்படிங்கிற அனுபவம் பல விதத்தில் பல சமயத்தில் ஒரு நாளைக்கு இந்த லீவு நாளில் பிரதோஷம் வந்துட்டு அப்புறம் மறுநாளைக்கு லீவாக இருந்தால் இருக்கும் வெளியில் உட்காந்துட்டு உட்காந்து பேசிட்டு இந்த நேரடா ஆனால் ஓடுவே நீங்கள் என்ன உட்காந்துருக்க அப்படின்னா இல்லை இல்லை நாளைக்கு லீவு யாருக்கு இருக்கேன் நான் நிறைய இருந்துட்டு போகிறேன் நிறைய சேர்க்கேன் நாளைக்கு ஒன்று பண்ணணும் அதனால் இருக்கேன் என்ன பண்ணேன் அந்த இடம்னா ஒரே ஒற்றடையாக இருக்குது தெளிவாக இருக்கிறதுன்னு. ஸோ அதனால் ஒற்றை வச்சு கேம் பண்ணாங்க ஆ செவ்வாய் பண்ணு உடனே அதுதான் மாமா உடனே ஒற்றரை அடிக்கிறியா பண்ணு விட மாட்டாங்க. எப்போ பெரியவா இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுன்னு சொல்லிட்டு மனசில் அழுக்கு வராத பார்த்துங்களா, பெரியவா இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுருந்தோம்னா நினைச்சா போதும் நம்ம மனசு அழுக்காகாது நிர்மலமாக வச்சுப்பாங்க பண்ணு அப்படின்னா உடனே சொன்னா
மறுநாள் அடைக்க என்னன்னா எங்க குரூப்புக்கே சீஃப் ஆடிட்டர் பாலசுப்ரமணியம் ஆமா பாலசுப்ரமணியம் அவர் வந்திருக்கிற பலருக்கு மனத்துக்கு வந்துட்டு மாலா பார்த்துட்டு வந்துட்டு எல்லாம் ஜெயந்தி வருது என்ன நடக்குது இதெல்லாம் அறிவுறுத்தம் தான் வருது நன்னா நடக்கும் பரவாயில்ல ஏதோ வரலாம்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுதோ அவங்க ஏதோ ஒரு ஆய்வு விட்டுருக்கேன் இந்த குழந்தை அவன் லீவு கிடைக்காதுன்னா அவனுக்கு லீவு கிடைச்சா தேவையில்ல ஏன்னா அந்த குழந்தைகள் தானே இங்கே வந்து எல்லாம் யாரு இல்லை அவன் டேப்பே இருக்கான் என் பேர் என்ன கணேசன் ஏன் என்ன பிரபலம் அப்படின்னா இல்லை ஏதோ ஆடிட்டான் வந்து லீவு கிடைக்கிறது பதிமூணு நாட்டில் லீவு கிடைக்கிறதுன்னு நம்ம சொல்லிட்டு போகிறோம் அதனால சொல்கிறேன் ஒரு வரையும் விடாதீங்க ஒன்றும் இல்லை எல்லாம் வந்துடும் தவறப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் பண்ணிவிட்டு அவர் போயிட்டார் போதாது இவர் அங்கேருந்து மெட்ராஸுக்கு வந்துட்டு என்ன பண்ணிட்டு மறுநாளைக்கு எனக்கு எனக்கு எங்கள் பாஸ் நாராயணன் அவர் தான் அவர்கிட்ட கீழே இருந்தவர் ஆஃபீஸுக்கு கிளம்புனா அவர் பாத்ரூம்ல குளிச்சுட்டு இருக்கார் நேர்ந்து ஆத்துக்கு கீபாட்ரு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு இருக்கார் அவர் உடனே வந்து மாமி இன்னும் கீபாட்ரு கூப்பிட்றேன் உடனே அவர் கூப்பிட்றேன்னு பயப்படலாம் என்ன என்ன என்னென்னு அவர் அவரே குறைமா அங்கேருந்து பாத்ரூம் பண்ணி ஓடிட்டு உங்களே யாராவது கணேசன் இருக்காங்க ரொம்ப லீவு தர மாட்டேன் என் தண்ணி ஒரு பற்றி மரியாதையே லீவு கொடுத்தனுச்சு தெளிவா ஜெயந்தி வருது அதனால மரியாதையே லீவு கொடுத்தனுக்குற அப்படின்ட்டு வந்து உடனே திருப்பி போன் பண்ணி வெறுமனன் பாத ஏதாவது அதிர்வத்துக்கு பணம் கொடுத்தாரு சரியா போச்சு இது நன்றி இவர் அங்கேருந்து பார்த்தாலே தெரியுது இவர் எள்ள மட்டும் முடிக்கிறது என்ன பார்த்தாலே நீங்க எப்போ காஞ்சிபுரம் படுத்துட்டு லீவ் தர மாட்டேன்னு நான் சொன்னேன் அப்படின்னு நான் நீ சொல்லலையே என்ன என்ன சொல்லலை எனக்கு அப்படின்னு சார் இன்னும் டைம் இருக்கு சார் அந்த ஆளு சாயந்தரம் ஃபோன் பண்ணி கேட்போம் உடனே லீவு கட்ட எழுதிருந்தேன் சட்டம் இருந்தார் அப்படின்னு கையெழுத்து போட்டார் உடனே பஸ் தண்ணி ஆயிட்டு கை வாங்கோ அப்படின்ட்டு அவர் ஃபோன் பண்ணி சொல்லுவா லீவு கொடுத்துருந்தா இது நடந்தது அடுத்த பிரதர்ஷன் மாமா வந்து என்னடா இந்த லீவெல்லாம் சொன்ன ப்ராப்ளம் இல்லையே அப்படின்னா அதே கேட்கல எங்கள் பாசு பிக்கப் கட்சர் அப்படின்னு யார் சொன்னாலே தெரியல சீஃப் ஆடிட்டு நாங்கள் நினைவு என்ன அவர் போட்டு பார்த்துருக்க தெரியல அப்படின்னு யார் சொன்னாலே தெரியல அப்படின்னு யார் சொன்னால் நான் தான் சொன்னேன் அனுப்புறாங்க நீங்கள் எதுக்கு இல்லை நீ தான் நீ சொன்னால் வாழ்க்கை இன்னும் பதினொன்னாலே லீவு கிடைப்பா இருக்காது ஆடிட்டு பண்ணிட்டு எதுவும் பயன்படுத்தினேன் மறுநாளைக்கு அவர் வந்து நின்ன சரி அவர் என்ன பண்ணுவாங்க இது பண்ணுவான்னு சொன்னீங்க அண்ணா சொன்ன போதோ இப்படி நம்ம தப்பிக்கவே முடியாது அப்படின்னா இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து 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 யாருக்கு என்ன யாருக்கு என்ன யாருக்கு என்ன யாருக்கு என்ன எப்படிதான் ஆமாம் பார்த்து 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 அத்தனை பேரையும் கேட்டு வந்து அத்தனை பேரையும் திருப்பி 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 தெளிவா 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 இதேதான் அந்த தெளிவாக அந்த கடல்ல எல்லாரையும் கரைக்கிறது தான் மாமாவோட ஒரு அவதார பணியாகவே இருந்தது அதனாலதான் இத்தனை ஜீவன்களுக்கு ஒரு நல்ல வழி காமிச்சு இத்தனை பேருக்கும் தெய்வ வழி கொடுக்கறதுக்கு ஒரு வழி பண்ணி எடுக்கிறதான் 64 நாயன்மான்ங்கிற ஸ்டேட்டஸ் அதனால எல்லாரும் வெற்றி பண்ணலாம்
மாமா மாதிரி கத்தி பண்ண முடியாது, நாயன்மார் மாதிரி கத்தி பண்ண முடியாது. அப்படி பண்ணி காமிச்சிருக்காங்கன்னா ஒரு 20th century 20th century ஒரு கரிகாலத்தில் நம்ம கண்ணே இருக்கையும் இப்படி ஒரு அவதாரம் நடந்து தெளிவாக ஒரு அவதாரம் நடந்து அதை நாம் ஃபுல்லாக அனுபவிக்கிறாங்க. இப்படி ஒரு மாமாங்கிற ஒரு அவதாரம் கூட வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா இதை விட நம்ம என்ன அடையணும்? அப்பர் சுவாமி சொன்னதான் வந்து இனிமே அடக்கத்துக்குமே பேர் போனார் அப்பர் சுவாமி. அவரே என்ன பண்ணிக்கிறார், இந்த இருமான் நிற்பங்களோ ஈசன் பல்லனத்தென்னப்பட்டு சிறுவான் ஏந்தி தன் சேவடி கீழ் இருமான் நிற்பங்களோ. அப்படிதான் மாறுவடைச்சு நான் அப்படிதான் தமிழோட தான் இருப்பேன் இல்லையே. அந்த பரமேஸ்வரன் அவள் ஒன்று நம்மளை கவுண்ட் பண்ணி முடிச்சுருக்கான். அதுக்கப்புறம் ஏன் என்ன பண்ண முடியும்? இதைத்தான் தெளிவாக இருக்கலாம். ஒரு நாளைக்கு இருக்கிட்டே இவர் இதெல்லாம் நம்ப மனுஷா அவர் இதெல்லாம் இதெல்லாம் நம்ப மனுஷா அப்படின்னா அப்ப சுவாமி சொன்னதுதான் அப்படி ஒரு பெரியவா பக்தா அப்படிங்கிற ஒரு தியாகம் சொல்லவே. ராம பக்துடையின முத்திர பிள்ளை ராமநாதமனை என்கிற கட்டமணி பண்டுரீதி கொண்டு வியவியா எனக்கு வேற ஒன்றும் வேலையை கொடுக்க வேண்டாம், உனக்கு வேற கருணா வச்சுக்கோப்பா அப்படிங்கிற அதில் சொல்ல உன்னோட பக்தனை சாப்பா குத்தி வச்சுக்கோங்க ராம பக்துடையின முத்திர பிள்ளை எனக்கு அப்படி ஒரு சாப்பா போட்டு என்னை வச்சுருவோம் அப்படின்னு தியாகம் சொல்லு. அதுபோல் தான் பெரியவா பக்தன் அப்படின்னு நமக்கு ஒரு சாப்பா குத்தி நமக்கு அவளுக்கு அடிமையா மாமா மீனா அடிமை மீனா அடிமைன்னு சொல்ல அப்படின்னா அந்த மீனா அடிமைக்கு நாம் அடிமையா இருந்தோம்னா போதும் நமக்கு நம்மளை விட்டு பெரியவா அங்கேயும் போக முடியாது அப்படின்னு சொல்லி அவ ரெண்டு பேரையும் நினைக்கிறதுக்கு இந்த ஜெயந்தி உற்சவம்லாம் ஒரு வாய்ப்பு. இல்லைன்னா நாம் கட்டிலே ஏதோ சாப்பிட்டு தூங்கினா ஆஃபீஸ் பண்ணியிருக்கையோ லௌகீகத்தில் உழந்துட்டு போகிறோம். இப்படி ஒரு 10 நாள் கையில் 1 நாள் ஆகும் நமக்கு அவளை நினைக்கிற ஸ்மரிக்கிற ஒரு பாக்கியம் கிடைக்கிறதுனா அதுதான் இந்த ஃபங்க்ஷனோட இந்த ஜெயந்தியோட கோலாகலத்தோட பலன் இல்லையா. இப்போ நம்ம பண்ணினத்தினால அவளுக்கு ஒன்றும் பெரிய பெருமை இல்லை, நம்ம பண்ணாத இருக்கிறதுனால அவளுக்கு ஒரு குறையும் இல்லை. இதில் நமக்கு என்ன இப்படி அவளை ஸ்மரிக்கணுங்கிறதுக்கு தான் இப்படி பண்ணிட்டு அது ஆலமரம் மாதிரி மாமா தொடர்ந்து ஆரம்பித்து வச்ச அந்த தீபம் இன்னி வரைக்கும் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அதில் குழந்தை ஸ்ரீராம் தாத்தா எப்படி முன்னாதான் சரி நான் சொல்லவே இல்லை, அது என்ன குரல் மதுக்குன்னு அவங்க எப்படி தான் தாத்தா மறிக்கணும் அந்த ஜாடையிலேருந்து குரல்லேருந்து அப்படியே தாத்தா வந்துட்டே. அதனால் மாமா நம்மள்கிட்ட விட்டுட்டு தான் வச்சுருக்கா சொத்தை கொடுத்துட்டு தான் சொல்லி நாங்கள் ஸ்ரீராமோட கூட இருந்து இப்படி எப்போதும் பெரியவாளை கொண்டு அப்படின்ட்டு ஆனந்தமாக இருக்கும். அந்த பாக்கியம் நமக்கு எப்போதும் கிடைக்கட்டும்னு பெரியவாட பிரார்த்தனை மாமாட்ட பிரார்த்தனை பண்ணுற ஹர மகன் பார்வதி இந்த மயிலாப்பூரில் பெரியவாளுக்கு ஒரு கோயில் வந்து வேடிக்கையாக இருக்கும். ஆனால் நம்ம கிட்ட மாமாவே கோரிக்கையில் கோயில் கட்டணுங்கிறதுக்கு எவ்வளவு பிரேந்தனை பற்றி எவ்வளவு எல்லாம் ஆனால் நம்ம என்ன தைரியத்தில் மயிலாப்பூரில் கோயில் கட்டணும்னு நினைக்கணும் அப்படின்ற ஒருத்தர் சொன்னால் கேட்டால் என்ன தைரியத்தில் என் மாமா இருக்கா அந்த தைரியம் கட்டி கொடுத்தா கட்டி கொடுத்தோம், கட்டி கொடுக்கலாம் போட்டோம். எனக்கு ஒன்றும் அதனால எனக்கு பண்ணணும்னா அவள் தானே சொன்னால் பேட்டைக்கு போயிட்டு வரணும், பேட்டைக்கு போயிட்டு வரணும், பேட்டைக்கு போயிட்டு பண்ணணும். அது உண்மையான சத்தியமான வார்த்தையாக இருந்ததுன்னா நடக்கும், அது நடக்கிறது. இந்த இத்தனை அவனுக்கு இன்னைக்கு கேட்டு வந்தார் இது தென்னாவுடைய கையாப்பட்டேருந்து எப்போ மாமா காயம் பண்ணினான் அப்படின்னு எனக்கு எப்போ பண்ணினான்னு எனக்கு தெரியாது. ஆனால் வாய்க்கு வாய் எதா எடுத்தாலும் சரி இது இல்லாத இந்த மந்திரம் இல்லாத பண்ணவே மாட்டா சொல்லுவார். அது இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா மயிலாப்பூர் முழுக்கலும் பார்த்தா இந்த இத்தனை அம்மாத்தையே அத்தனை பேர் சொன்ன ஒரு நாளைக்கு 100 பேர் சொல்ற காத்தால இத்தனை பேர் சொல்ற சாயந்தரம் இத்தனை பேர் சொல்ற அத்தனை பேருக்கும் மயிலாப்பூர் மட்டும் நின்றுவாயிடுச்சு அப்படின்னா நினைச்சினேன் அப்பா என் மாமா கேட்டு சந்தோஷமா போய் மனசு குளிர்ந்துருப்பா. அந்த மாமா குளிர்ந்து மனசு குளிர்ந்துக்கிறனால என்னென்ன நான் என்ன போல சொன்னேரி கிடையாது என்ன போல உருவாக்க கிடையாது ஆனா அக்ரிமெண்ட் போட்டுட்டோம் அந்த வீட்டோட விலை 7 கோடி ரிஜிஸ்டர் பண்ணோன்னா 1 கோடி 8 கோடி
அந்த இடத்தை மட்டும் வாங்கணும்னா அக்ரிமெண்ட் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு, ஆக்கு தானே தூக்கம் வரல. என்ன தைரியத்தில் 8 கோடி ஒரு வருஷத்தில் தரணும்னு இருக்கோம், நமக்கு என்ன கொழுப்பு இருக்குன்னா போதீங்கன்னா எவ்வளோ சைக்கிள்னு கூட தெரியாது, ஒன்று போட்டு எத்தனை சைக்கிள் பண்ணணும் கூட தெரியாது. என்ன தைரியத்தில் 8 கோடின்னு போட்டிருக்கோம், சப்போஸ் இல்லைன்னு வச்சுப்போம், கொடுக்க முடியலன்னா என்ன ஆகும்? இப்போ நம்ம வேலை பத்து கோவில் இருக்கும் ஊர் முழுவதும் தெரிவித்தோம், இல்லைன்னா அத்தனை பேரும் பதில் சொல்லியாகும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தூக்கம் வரல. அப்புறம் இங்கே இருக்கிற வாழ்லாம் கூப்பிட்டேன், சொன்னேன் இதோ நான் இருக்கிற இந்த குடிசையை விட்டேன்னா எவ்வளவு தூரம் தெரியாது, இவ்வளோ இருக்கிறோமோ இப்போ இருக்கிறோமா, நான் விற்கிறதுக்கு தயாராக இருக்கேன். நீங்கள் யார் யார் என்ன வீடு வாசலுக்கோ எல்லாத்தையும் விற்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் ஒரு விஷயத்தில். அப்படி இல்லைன்னா வேறு வழி கிடையாது, தலையை மங்கள் கொடுத்துட்டோம் பண்ணணும், ரெடி பண்ணி அது பண்ணி தான் அப்படின்னு சொன்னோம். ஆனால் நம்ப மாட்டேன், 6 மாதத்தில் எப்படி 7 கோடி வந்தது 8 கோடி வந்தது தெரியாது. ரிஜிஸ்டர் பண்ணி 100% பணத்தை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி கவர்மெண்ட் கேட் பண்ணியிருக்காங்க. ஒரு வருஷம் டைம் கேட்டது அனாவசியங்கிறாங்க இருக்கு அப்படின்னா, ஏதோ நாங்கள் போகிற வழி நம்ம ஏதோ சரியாக தான் இருந்து தெளிவாக அதில் அங்கீகரிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு சாப்பிட்டுக்காக சொல்லணும். அப்படிதான் வந்து நிறுத்தி எத்தனையோ பேர் அதுக்கு என்ன லாபம் யாராவது சொன்னாலும் இருக்கா, குறை சொல்லுவாலும் இருக்கா, அதை ஓஹோன்னு சொல்லுவாலும் இருக்கா. நான் தான் சொல்லுவேன், இப்போ ஓஹோன்னு சொல்கிறதுலாம் நம்பக்கூடாது, குறை சொல்கிறவாட்ட தான் இந்த முதல்ல அதை வச்சுக்கணும் மாதிரி அப்படின்னு நம்ம அறியாமல் ஏதாவது தோஷம் வரலாம், அந்த தோஷத்துக்கு இதெல்லாம் தான் பரிகாரம். அப்படி வந்து நிறுத்தி அதில் பெரியவாளுக்கு தாயாருக்கு இங்கே ஓரிக்கையில் அப்படி தான் பெரிய மாமா அதனால் பெரியவா தாரை. அதே மாதிரி சிவன் சார் அவரும் மயிலாப்பூர்லேயே பெரியவா கட்டணத்தில் போய் இவன்னு சொல்லிருக்கிறாரு சாருக்கு. எய்த்தாப்பில் பெரியவாளை தரிசனம் பண்ணி இருக்கிறாப்புல மாமா இவா 4 பேரும் தொடர்ந்து பிள்ளையார் பேடாங்க, பிள்ளையார்ல திருமனையில் இருக்கார் அங்கேயே போய் பார்த்துக்கோங்க. அப்புறம் இங்கே வந்து ஸ்பெஷலாக அவர் திருமனையிலேயே ஆல்ரெடி உட்காந்துருக்கார். ஏன் அப்படின்னா பிள்ளையாரையும் பெருமாளையும் பார்க்கறதுக்கு தான் ஊருக்கு ஊர் கோவிலுக்கே எல்லாரும் பார்த்துருக்கே, என் பெரியவாளை பார்க்கறதுக்குன்னா இடம் வரும் புக்கு அது அப்படின்னா எல்லாரும் பார்த்தோம். நாங்கள் எல்லாரும் மாமா குழந்தை எல்லாரும் எங்கள் பெரியவாளுக்கு எது நடந்தாலும் மற்றமே சேர்ந்து அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அது மாமாவுக்கு நாங்கள் வந்து நன்றி கடன். நம்ம மாமாவுக்கு வேறு ஒன்றும் பெருசாக கன்னியாபுரம் வர முடியும் அவளுக்கு இல்லை, அவள் காமிச்சு கொடுத்த அந்த வழியில் நாம் குளிச்சுன்னு நடந்துட்டோம் அப்படின்னா மாமா சந்தோஷத்தில் மாமா அனுகிரகம் பண்ணுற. அதைத்தான் திருப்பி சொல்லி நீ பெரியவாளை தூக்கினேன்னா கரையில் தூக்கின ஆளுவா அப்படின்னது இந்த அளவுக்கு கரையில் தூக்கின ஆளுவான்னு நிஜமாகவே இருக்கா அப்படின்னா எங்கள் மாமா பட்ட பிச்சை பெரியவா பட்ட பிச்சை அந்த அது பாத்திரமாக நடந்துக்கும். அதுதான் நமக்கு பயமாக இருக்குது. இப்படி அவள் அனுகிரகம் பண்ணுறதுக்கு அவள் அன்ப காமிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சமான யோகியதை சம்பாதிச்சு வேண்டாமா, அது பாத்திரமாக இருக்கணுமா அப்படின்னு அதையும் அவளே பார்த்துப்பாங்க. எப்போ அவள் ஆட் பண்ணிருக்காளோ நம்மளை தன்னை குழந்தைன்னு வச்சுருக்காளோ நம்மளை அவள் எப்படி பண்ணணுமோ என்ன பண்ணுமோ பண்ணுவான்னு இந்த நம்பிக்கையோடு இருக்கும். நமக்கு கிடைச்ச பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுவோம். நாட்டவர்க்கும் நிறைவா
Thank you.
سبحانك يا ربي في الواسع ما يقبل قلبك ما يقبل قلبك.